Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா தலை சூற்றல் வருவதற்கான காரணங்கள் செய்ய வேண்டியவை என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒருவருக்கு தலை சூற்றல் என்றால் நாம் மிகவும் அஞ்சுவது மூளை தொடர்பான நரம்பு கோளாறாக இருக்குமோ என்பதுதான். ஆனால் அதற்கு முக்கிய காரணம் காதுகள்தான். உடலை சமநிலைப்படுத்த உதவும் தலை சூற்றலுக்கு முக்கிய காரணம் என்றால் அது காதுகள்தான். ஆனால் மற்ற காரணங்களாக ஒற்றை தலைவலி, உயர் இரத்த அழுத்தம், குறை இரத்த அழுத்தம், மிகை இரத்த கொதிப்பு, இரத்த சோகை, ஊட்டச்சத்து குறைவு, நீரழிவு, குறைந்த சர்க்கரை, கழுத்து எலும்பில் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, கர்ப்பத்தின் ஆரம்பம், இதய துடிப்பு கோளாறுகள், மருந்துகளின் பக்க விளைவு, பார்வை கோளாறு, மன அழுத்தம், உறக்கமின்மை, தலை காயங்கள் என பலவற்றை கூறுகிறார்கள் மருத்துவர்கள். தலை சூற்றலுக்கு மாத்திரை மருந்துகள் மட்டும் தீர்வாகாது. குறிப்பிட்ட உடற்பயிற்சிகளை செய்வதும் முக்கியம். கண்களை மூடி கண்களை சுற்றுதல், கழுத்துக்கு பயிற்சி அளித்தல், நடந்து கொண்டே பந்தை பிடித்தல் போன்ற பயிற்சிகள் தலை சூற்றலை தடுக்க உதவும். தலை சூற்றல் வராமல் தடுக்க நாம் செய்ய வேண்டியவை பற்றி பார்ப்போம். மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். உணவில் உப்பை குறைத்து கொள்ள வேண்டும். அதிக கொழுப்புள்ள உணவை தவிர்க்க வேண்டும். சரியான அளவு ஓய்வும் உறக்கமும் அவசியம். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். போதை மருந்துகளை தவிர்க்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது காது பரிசோதனை செய்வது அவசியம். Viewers, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.